தீபாவளி பலகாரத்திலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இந்த சுழியம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி இந்த தீபாவளி ட்ரை பண்ணுங்கள் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலை பருப்பை நாலு மணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்குல அரிசி கால் கப் உளுந்தை நல்லா கழுவிட்டு இது ஒரு நாலு மணி நாளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு குக்கர்ல சேர்த்து ஒரு ஆறு விசில் சாப்டா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு மணி ஊற வச்ச பச்சரிசி புழுங்கு அரிசி உளுந்த மிக்சி ஜாரை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து துருவன ஒரு கப் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவு திருவிண வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்த்துக்கிறதால கொஞ்சம் இலகி வரும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ எடுத்து வச்சிருங்க ரெடி பண்ண பூரணம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சோண்டு நெய் தடவி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுல ரெடி பண்ண பூரணத்தை அப்படியே டிப் பண்ணி மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் எல்லா பக்கமும் எல்லாம் கிறிஸ்பியா கோல்டனா ஃப்ரை பண்ணி எடுத்து சுட்டு சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த சூழியும் கண்டிப்பா வர தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸியான யாமி ரெசிபிஸ்க்கு பிரேஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க